ஹை கைஸ் வெல்கம் டு ப்ரோ டு பி ஹோம் மேக்கர். நான் உங்கள் மது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் ஸ்டஃப்டு குலோ ஜாமுன் வித் ரபடி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரபடி பண்ணிக்கலாம். ரபடி பண்ணுறதுக்கு வந்து அரை லிட்டர் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கலாம். இப்போ பால் வந்து பொங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஃபுல்லுமே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வர ஏடெல்லாம் வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து விட்டு கொடுத்துட்டே வரணும். ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு அந்த ரபடி செய்கிறதுக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டே வரணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஏடை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டே வரணும். இதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து பால் நல்லா சுண்டணும். இந்த ஏடு வருது இல்லையா, இப்போ இதை வந்து அப்படியே ஒரு கார்னரில் அதை நம்ம அப்படியே எடுத்து விட்டுட்டே வரணும். நல்லா கொஞ்சம் திக்காகணும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படி ரெடி ஆகிறதுக்குள்ளே 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ அதை சைடு கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கார்னர் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும். பிரெட்டு தூள் வந்து நம்ம இப்போ பவுலில் கொட்டியாச்சு. இதை வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குலோப் ஜாமுன் மாவு பதத்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணணும். இப்போது இந்த அளவுக்கு வந்து நல்லா அந்த பிரெட்டு தூளை வந்து குலோப் ஜாமுன் மாவு பதத்துக்கு பண்ணியாச்சு. இதை வந்து லைட்டாக வந்து நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணால் போதும். அது நல்லா திரும்பவும் அந்த நெய் வந்து எல்லா மாவு மேலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையிலையும் வந்து நெய் தடவிக்கலாம். அது பால்ஸ் போடுறதுக்காக. இப்போ இது குலோப் ஜாமுன் மாதிரி நம்ம ரவுண்டாக இது பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஸ்டஃபிங்க்காக இன்றைக்கி பிஸ்தாவும் பாதாமும் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டஃபிங் தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட வேண்டாம். ஸ்டஃபிங்க்கு வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நட்ஸு தான் போட்டிருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது நடுவில் வந்து பிஸ்தாவும் பாதாமும் வைக்கிறேன். இப்போ திரும்பவும் இதை வந்து உள்ளே வச்சு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி நல்லா திரும்ப குலோப் ஜாமுன் மாதிரி பால் மாதிரி பண்ணிடணும். இந்த பாருங்கள், நல்லா விரிசல்லாம் இல்லாமல் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும். எல்லாமாவும் அதே மாதிரியே பண்ணியாச்சு. இப்போது அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளே சர்க்கரை பாகு பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ 8 குலோப் ஜாமுன் தான் வந்தது, 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் வந்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எந்த பதத்துக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவோமோ அதே பதத்துக்கு தான் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் கொதிக்கணும் இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கம்பி பாகுலாம் வரணுன்ற அவசியம் இல்லை, நார்மலாக வந்தால் போதும். 1-5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இது ரெடியானவுடனே இது தனியாக எடுத்து நம்ம வச்சிடலாம். அதுக்குள்ளே பாருங்கள், நல்லா ரபடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா பால் சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அதில் நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கலர் கூட சேர்த்துக்கலாம், எல்லோ கலர். ஸோ இது 1-5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். சுகர் கரைஞ்சி வரணும். இப்போது நம்ம குலோப் ஜாமுன் பால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைனா வந்து கருகிடும் அது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இந்த பாருங்கள், நல்லா இந்த பதம் வந்தவுடனே எடுத்துடலாம் இதை. இப்போ அதுக்குள்ளே நம்மளுக்கு ரபடியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். தேவைன்னா நீங்கள் இதில் பாதாம் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்பில் வந்து நம்ம பிரெட் குலோப் ஜாமுன் இருக்கு இல்லையா, அதை வந்து டிப் பண்ணிடலாம். 1 மினிட் மட்டும் இதில் ஊறினா போதும், ரொம்ப ஊறணுன்ற அவசியம் இல்லை. ஸோ 1 மினிட் வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம இதில் ஊற வச்சிடலாம்.
இப்போ 1 மினிட்டுக்கு அப்புறமா அந்த குலாப் ஜாமுன் எடுத்து நம்ம தனியாக சர்வ் பண்ணும்போது தனியாக ஒரு பவுலில் வந்து நம்ம சூடாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் அந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம அந்த ரபடியை ஊற்றிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும் அது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம், பிஸ்தா பாதாம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.